வெல்கம் டு ஆட்டோ கார் தமிழ் ரிவ்யூஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஒரு குவிக் ஆட்டோ நியூஸ் தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து நம்ம கார் ரிவ்யூஸ் பார்க்குறோம், பைக் ரிவ்யூஸ் பார்க்குறோம், அது போக இனிமேல் வந்து குவிக் ஆட்டோ நியூஸும் பார்க்கலாம். ஸோ நமக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் இந்த ஆட்டோ நியூஸ் வந்து அடிக்கடி லான்ச் பண்ண முடியல. பட் இனிமேல் எப்படியாவது நம்ம அடிக்கடி வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஆட்டோ நியூஸும் நான் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மூணு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நியூஸ் நம்பர் ஒன். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு லான்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு புக்கிங்கில் போயிட்டுருக்குற மஹிந்திரா XUV700 அந்த காரை பற்றி தான் ஒரு சூப்பரான நியூஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அந்த வீடியோ அந்த காரோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்கள். ஸோ இந்த காரை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட்டில் வந்து இந்த கார் வந்து 5 ஸ்டார்ஸ் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ அடல்ட் சேஃப்டியில் 5 ஸ்டாரும் சைல்டு சேஃப்டியில் 4 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. அது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம், ஒரு ஆடல்ட் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த காரில் வந்து ஏகப்பட்ட அடாஸ் உட்பட ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது போக வந்து உங்களுக்கு குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து இந்த மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிட்டு ஒரு சூப்பரான அம்சமே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் நம்பர் 2. நியூஸ் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, மாருதி சுசுகி செலீரியோ 2014 லான்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 7 இயர்ஸ் போயிட்டு இந்தியன் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு காரில் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க 2021. ஸோ ஆக்சுவலாக இப்போ புக்கிங் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 1 or 2 weeks அவங்க டெலிவர் பண்ணுற ஸ்டேஜ். ஆக்சுவலாக இப்போவே டெலிவர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. கார்லாம் வந்து டீலர் ஷாப்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நியூவான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார் வந்து கொஞ்சம் பழைய காருக்கும் பழைய செலவியோக்கும் புது செலவியோக்கும் நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது இப்போ உள்ள செலவியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரெத் வந்து கொஞ்சம் கூட இருக்குது, பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பட் இது ஒரு ஒரு என்லார்ஜ் பண்ண ஆல்டோ மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஆடட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கார் பார்க்க நல்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே ஆல்டோன்றது ஒரு நல்ல ஒரு சூப்பரான கார் தான். ஸோ அதோட பிளாட்ஃபார்மை வேஸ்ட் பண்ணி கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக இந்த காரும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து இன் நியர் ஃபியூச்சரில் நான் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நியூஸ் நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஹுண்டாய் க்ரீட்டா லாஸ்ட் இயர் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் ஏற்கனவே ஒரு சின்ன கமெண்ட் டிஃப்ரென்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதோடய ஹெட்லாம்ப்ஸ் வந்து இருட்டு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, இந்த கார் வந்து ஒரு பீப்புள் மூவராக இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் நான் சொல்லியிருந்தேன். பட் ஸோ அதை மாதிரி அவங்க வந்து என்ன அனலைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஹுண்டாயிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து 1 இயரில் ஹுண்டாய் க்ரெட்டாவில் வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி அடுத்த 1 இயரில் இன்னொரு 3rd ஃபேஸ் லிஃப்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ஹெட்லாம்ப் யூனிட் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நியூவாக ஒரு எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லாம்ப் யூனிட்டோட ஷேப்பு, டைமென்ஷன்ஸு, அந்த கர்வினஸ் எல்லாத்தையுமே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர அந்த 3rd வெர்ஷன் ஆஃப் ஹுண்டாய் க்ரெட்டா அதை 2022 தான் லான்ச் ஆக போகுது. இப்போ வந்து அவங்க லைட்டாக டெஸ்டிங் லெவலில் இருக்காங்க. April 2022 தான் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதோட இமேஜஸ்லாம் அவங்களுக்கு நெட்டில் லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த கார் வந்து சீக்கிரமே லான்ச் ஆக போகுது ஒரு 6 மந்த்ஸில். ஸோ அது லான்ச் ஆன பிறகு அந்த காரை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 நியூஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்கிறோம். வேறு எந்த விஷயமும் இல்லை. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் ஒரு நல்ல ரிவ்யூவோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.